வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்ஏ எக்ஸாம் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்குரிய ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ 50 பாயிண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனல் வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னைக்கு அப்படின்னா, எந்த ஆண்டு அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 1991, ஆப்ஷன் பி 1992, ஆப்ஷன் சி 1993, ஆப்ஷன் டி 1995. இல்லை, கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1993. ரெண்டாவது க்வெஸ்சன், இருமுறை தமிழக ஆளுநராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சுர்ஜித் சிங் பர்னாலா, ஆப்ஷன் பி பாத்திமா பிவி, ஆப்ஷன் சி சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் டி ரோசையா. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுர்ஜித் சிங் பர்னாலா. இருமுறை தமிழக ஆளுநராக இருந்தவர் வந்து சுர்ஜித் சிங் பர்னாலா. தேர்ட் க்வெஸ்சன், உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ ஒய் வி சந்திரசூட், ஆப்ஷன் பி கே என் சிங், ஆப்ஷன் சி ஹெச் ஜே கானியா, ஆப்ஷன் டி ஹெச் எல் தத்து. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹெச் ஜே கானியா. உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி வந்து ஹெச் ஜே கானியா. அடுத்த க்வெஸ்சன், இந்திய பாரதம் பற்றி கூறும் விதி எது? ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ விதி 1, ஆப்ஷன் பி விதி 2, ஆப்ஷன் சி விதி 3, ஆப்ஷன் டி விதி 5. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விதி 1. கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்டது எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ சட்ட திருத்தம் 71, ஆப்ஷன் பி சட்ட திருத்தம் 76, ஆப்ஷன் சி சட்ட திருத்தம் 84, ஆப்ஷன் டி சட்ட திருத்தம் 86. இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சட்ட திருத்தம் 86. கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்டது எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அப்படின்னா, 86வது சட்ட திருத்தம். சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? ஆப்ஷன் ஏ சுமார் 3200 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 2750 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 4700 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 5650 ஆண்டுகள். இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4700 ஆண்டுகளுக்கு முந்தையது தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்த க்வெஸ்சன், முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் ஏ ராஜகிருஹம், ஆப்ஷன் பி வைஷாலி, ஆப்ஷன் சி பாடலிபுத்திரம், ஆப்ஷன் டி காஷ்மீர். இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜகிருஹம். முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் வந்து ராஜகிருஹம். அடுத்த க்வெஸ்சன், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1905, ஆப்ஷன் பி 1909, ஆப்ஷன் சி 1917, ஆப்ஷன் டி 1919. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909. அடுத்த க்வெஸ்சன், வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு, ஆப்ஷன் பி லிட்டன் பிரபு, ஆப்ஷன் சி கர்ஷன் பிரபு, ஆப்ஷன் டி டப்ரின் பிரபு. த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லிட்டன் பிரபு. வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, லிட்டன் பிரபு.
ஊமை துறை எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 1801 நவம்பர் 16, ஆப்ஷன் பி 1802 நவம்பர் 16, ஆப்ஷன் சி 1806 ஜூலை 10, ஆப்ஷன் டி 1806 நவம்பர் 16. இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1801 நவம்பர் 16. உமைத்துறை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு வந்து 1801 நவம்பர் 16. அடுத்த க்வெஸ்சன், பல கட்சி நாடுகள் எவை அப்படின்னா, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கியூபா சீனா, ஆப்ஷன் பி அமெரிக்கா இங்கிலாந்து, ஆப்ஷன் சி இந்தியா ஃப்ரான்ஸ், ஆப்ஷன் டி ரஷ்யா சீனா. இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இந்தியா ஃப்ரான்ஸ். பல கட்சிகள் கொண்ட நாடு வந்து இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸ். அடுத்த க்வெஸ்சன், சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கியது எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1962, ஆப்ஷன் பி 1965, ஆப்ஷன் சி 1967, ஆப்ஷன் டி 1971. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1967. சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கப்பட்ட ஆண்டு 1967. அடுத்த க்வெஸ்சன், உலகின் நீண்ட முதல் கடற்கரை எது? ஆப்ஷன் ஏ மியாமி, ஆப்ஷன் பி மிசிப்பி, ஆப்ஷன் சி மெரினா, ஆப்ஷன் டி ராமேஸ்வரம். இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மியாமி. உலகின் நீண்ட முதல் கடற்கரை வந்து மியாமி, இரண்டாவது கடற்கரை மெரினா. அடுத்த க்வெஸ்சன், புயல் அல்லது மலை மேகம் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ கீற்று மேகம், ஆப்ஷன் பி படை மேகம், ஆப்ஷன் சி திரள் மேகம், ஆப்ஷன் டி கார்படை மேகம். இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கார்படை மேகம். புயல் அல்லது மலை மேகம் என அழைக்கப்படுவது வந்து கார்படை மேகம். அடுத்த க்வெஸ்சன், பசிபிக் பெருங்கடல் எந்த வடிவம் உடையது? ஆப்ஷன் ஏ முக்கோணம், ஆப்ஷன் பி எஸ் வடிவம், ஆப்ஷன் சி வட்டம், ஆப்ஷன் டி சதுரம். இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முக்கோணம். பசிபிக் பெருங்கடல் வந்து முக்கோண வடிவம் உடையது. அடுத்த க்வெஸ்சன், காற்றாலை அதிக அளவில் பயன்படுத்தும் கண்டம் எது? ஆப்ஷன் ஏ ஐரோப்பா, ஆப்ஷன் பி ஆசியா, ஆப்ஷன் சி ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் டி வட அமெரிக்கா. இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஐரோப்பா. காற்று ஆலை அதிக அளவில் பயன்படுத்தும் கண்டம் ஐரோப்பா. அடுத்த க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் காடுகள் எத்தனை சதவிகிதம் உள்ளது? ஆப்ஷன் ஏ 5%, ஆப்ஷன் பி 10%, ஆப்ஷன் சி 17%, ஆப்ஷன் டி 25%. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 17%. அடுத்த க்வெஸ்சன், நார்வே நாட்டின் பணத்தின் பெயர் என்ன? நார்வே நாட்டினுடைய பணத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ யூரோ, ஆப்ஷன் பி க்ரோனோ, ஆப்ஷன் சி கியாட், ஆப்ஷன் டி ஃப்ராங்க். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி க்ரோனோ. அடுத்த க்வெஸ்சன், பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ இர்விங் ஃபிஷர், ஆப்ஷன் பி எட்வின் கேன்சன், ஆப்ஷன் சி மால்தஸ், ஆப்ஷன் டி ஹீப்ரூஸ். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரவிங் ஃபிஷர். பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் வந்து ரவிங் ஃபிஷர். அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவில் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1802, ஆப்ஷன் பி 1805, ஆப்ஷன் சி 1806, ஆப்ஷன் டி 1810. இந்த கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1806. இந்தியாவில் முதன் முதலில் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1806. அடுத்த க்வெஸ்சன், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1994, ஆப்ஷன் சி 1995, ஆப்ஷன் டி 1997. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1994. அடுத்த க்வெஸ்சன், சிப்பி வளர்ப்பின் பெயர் என்ன? சிப்பி வளர்க்கும் முறையின் பெயர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ
ஆஸ்டெக் கல்ச்சர் ஆப்ஷன் பி, சிவிக் கல்ச்சர் ஆப்ஷன் சி, மோரிக் கல்ச்சர் ஆப்ஷன் டி, எஃபிக் கல்ச்சர். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆஸ்ட்ர கல்ச்சர். அடுத்த க்வெஸ்சன், தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி கரூர், ஆப்ஷன் சி திருப்பூர், ஆப்ஷன் டி சேலம். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் வந்து கரூர். அடுத்து மாநிலம் அதன் தலைநகர், இந்தியாவில் இருக்கும் மாநிலம் அதன் தலைநகரை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்க்கலாம். மணிப்பூருக்கு வந்து இம்பால், மணிப்பூரின் தலைநகரம் இம்பால். மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகரம் போபால். மிசோரத்தின் தலைநகரம் ஐஸ்வால். மேகாலயாவின் தலைநகரம் வந்து ஷில்லாங். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்தியாவின் 24வது மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம். இந்தியாவின் 24வது மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். அடுத்த க்வெஸ்சன், பிரம்மபுத்திரா நதி கலக்கும் இடம் எது? ஆப்ஷன் ஏ அரபிக்கடல், ஆப்ஷன் பி வங்காள விரிகுடா, ஆப்ஷன் சி பசிபிக் கடல், ஆப்ஷன் டி ஆர்க்டிக் கடல். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வங்காள விரிகுடா. பிரம்மபுத்திரா நதி கலக்கும் இடம் வங்காள விரிகுடா. அடுத்த க்வெஸ்சன், 4வது 5ஆண்டு திட்டத்தின் மாதிரியை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மன்னி, ஆப்ஷன் பி டிடி தார், ஆப்ஷன் சி ஜான் மில்லர், ஆப்ஷன் டி சக்கரவர்த்தி அண்ட் சாதிக். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மணி. 4வது 5ஆண்டு திட்டத்தின் மாதிரியை உருவாக்கியவர்கள் வந்து அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மணி. அடுத்த க்வெஸ்சன், தேசிய பாதுகாப்பு தினம், ஆப்ஷன் ஏ மார்ச் 3, ஆப்ஷன் பி மார்ச் 4, ஆப்ஷன் சி மார்ச் 5, ஆப்ஷன் டி மார்ச் 15. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மார்ச் 4. தேசிய பாதுகாப்பு தினம் வந்து மார்ச் 4. அடுத்த க்வெஸ்சன், இந்திய விண்வெளியியலின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ ஹோமி பாபா, ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய், ஆப்ஷன் சி சார்லஸ் பாபேஜ், ஆப்ஷன் டி ஜேஆர்டி டாட்டா. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி இயலின் தந்தை வந்து விக்ரம் சாராபாய். அடுத்த க்வெஸ்சன், பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது? ஆப்ஷன் ஏ இரும்பு, ஆப்ஷன் பி மெக்னீசியம், ஆப்ஷன் சி கால்சியம், ஆப்ஷன் டி சோடியம். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெக்னீசியம். பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எதுனா மெக்னீசியம். அடுத்த க்வெஸ்சன், பரப்பு இழுவிசையை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ லாப்ளஸ், ஆப்ஷன் பி நியூட்டன், ஆப்ஷன் சி தாலமி, ஆப்ஷன் டி கெப்லர். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லாப்ளஸ். பரப்பு இழுவிசையை உருவாக்கியவர் வந்து லாப்ளஸ். அடுத்த க்வெஸ்சன், ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுவது எது? ஆப்ஷன் ஏ திரவ நைட்ரஜன், ஆப்ஷன் பி திரவ ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி திரவ ஆக்சிஜன், ஆப்ஷன் டி திரவ கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திரவ ஹைட்ரஜன். அடுத்த க்வெஸ்சன், மரம் நிலக்கரி பெட்ரோல் போன்றவை எரியும் போது ஏற்படும் மாற்றத்தால் வெளிப்படும் ஆற்றல் வந்து எவ்வகை ஆற்றல் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ இயந்திர ஆற்றல், ஆப்ஷன் பி இயக்க ஆற்றல், ஆப்ஷன் சி வேதி ஆற்றல், டி நிலையாற்றல். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து வேதி ஆற்றல். அடுத்த க்வெஸ்சன், பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 140 J/kg-1 K-1, ஆப்ஷன் பி 250 J/kg-1 K-1, ஆப்ஷன் சி 320 J/kg-1 K-1, ஆப்ஷன் டி 4180
ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கேள்வி மைனஸ் ஒன். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 140 ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்று கேள்வி மைனஸ் ஒன். மின் தடையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? ஆப்ஷன் ஏ ஆம்பியர், ஆப்ஷன் பி கூலும், ஆப்ஷன் சி வோல்ட், ஆப்ஷன் டி ஓம். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓம். அடுத்த க்வெஸ்சன், அமிலங்கள் எந்த சுவை உடையது? ஆப்ஷன் ஏ புளிப்பு, ஆப்ஷன் பி கசப்பு, சி இனிப்பு, டி உவர்ப்பு. கரெக்டான ஆன்சர் வந்து புளிப்பு. அமிலங்கள் வந்து புளிப்புத்தன்மை உடையது. அடுத்த க்வெஸ்சன், ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? ஆப்ஷன் ஏ ஸ்டியரிக் அமிலம், ஆப்ஷன் பி ஆக்சாலிக் அமிலம், ஆப்ஷன் சி மாலிக் அமிலம், ஆப்ஷன் டி கோலிக் அமிலம். இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மாலிக் அமிலம். ஆப்பிளில் காணப்படும் அமிலம் வந்து மாலிக் அமிலம். அடுத்த க்வெஸ்சன், அமிலங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து எவற்றை தரும்? ஆப்ஷன் ஏ நைட்ரஜன், ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி ஆக்சிஜன், ஆப்ஷன் டி அயோடின். இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹைட்ரஜன். அமிலங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து ஹைட்ரஜனை தரும். அடுத்த க்வெஸ்சன், பாலில் உள்ள பிஹெச் மதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6.5, ஆப்ஷன் சி 8.5, ஆப்ஷன் டி 12. இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6.5. பாலில் உள்ள பிஹெச் மதிப்பு வந்து 6.5. அடுத்த க்வெஸ்சன், 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எது? ஆப்ஷன் ஏ மரம், ஆப்ஷன் பி காகிதம், ஆப்ஷன் சி பிளாஸ்டிக், ஆப்ஷன் டி கண்ணாடி. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கண்ணாடி. 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் வந்து கண்ணாடி. அடுத்து கார்பன் 4 தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. C4 தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நெல், ஆப்ஷன் பி கரும்பு, ஆப்ஷன் சி சோளம், ஆப்ஷன் டி சணல். இல்லை கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி கரும்பு. C4 தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கரும்பு. அடுத்த க்வெஸ்சன், ஏடிபியின் மிகை ஆற்றல் பிணைப்புகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஏடிபியின் மிகை ஆற்றலின் பிணைப்புகள் 2. அடுத்த க்வெஸ்சன், குளுக்கோஸின் சுவாச ஈவு என்ன? ஆப்ஷன் ஏ 0, பி 1, சி 2, டி 3. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பி 1. அடுத்து யூஃபோர்ஃபேசி குடும்பத்தில் இடம்பெற்றுள்ள பேரினங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 100, பி 200, சி 300, டி 500. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து சி 300. அடுத்த க்வெஸ்சன், முழுமை பெறாத ஓங்குத்தன்மையின் புறத்தோற்ற விகிதம் எவ்வளவு? ஏ பார்த்தோன்னா 1:2:1, பி 2:1, சி 1:2:3, டி 1:1:2. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1:2:1. அடுத்து லிம்போமா புற்றுநோய் காணப்படும் இடம் எது? ஆப்ஷன் ஏ நுரையீரல், பி எலும்பு, சி நிணநீர் முடிச்சுக்கள், டி நாளமிலா சுரப்பி. இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து சி நிணநீர் முடிச்சுக்கள். லிம்போமா புற்றுநோய் காணப்படும் இடம் நிணநீர் முடிச்சுக்கள். அடுத்த க்வெஸ்சன், நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என எதனை அழைக்கின்றோம்? ஆப்ஷன் ஏ சிறுநீரகம், பி கல்லீரல், சி கணையம், டி இதயம். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சிறுநீரகம். அடுத்த க்வெஸ்சன், டியோட்டினத்தின் நீளம் என்ன? ஆப்ஷன் ஏ 11 சென்டிமீட்டர், பி 10 சென்டிமீட்டர், சி 22 சென்டிமீட்டர், டி 25 சென்டிமீட்டர். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து சி 22 சென்டிமீட்டர். அடுத்த க்வெஸ்சன், தண்டுவடத்திலிருந்து எத்தனை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன? ஆப்ஷன் ஏ 12 இணை நரம்புகள், பி 31 இணை, சி 42 இணை நரம்புகள்,
டி 52 இணை நரம்புகள். இதில் கரெக்டான ஆன்சர் பி 31 இணை நரம்புகள். அடுத்த க்வெஸ்சன், ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை கட்டுப்படுத்துவது எது? ஆப்ஷன் ஏ ஆக்சிடோசின், ஆப்ஷன் பி கால்சிடோசின், ஆப்ஷன் சி தைராக்சின், டி வாசோஃப்ரெசின். இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி கால்சிடோனின். ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை கட்டுப்படுத்துவது வந்து கால்சிடோனின். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கில் இருக்க 50 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பார்ட்ஸ் பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.